வணக்கம். அக்ஷு சமையல இன்னைக்கு பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு 1.5 கப் கோதுமை மாவு, அதாவது சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 கப் மைதா மாவு கலந்துக்க போறேன், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இதையும் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. முதல்ல மைதா மாவு, கோதுமை மாவு, உப்பு எல்லாம் நல்லா ஈக்குவலாக கலக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் பிசைகிறேன். நீங்கள் சாதாரணமாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கையில் கூட பிசையலாம். ரொம்ப இளக்கமாக இருக்கக்கூடாது, அப்போ வந்து எண்ணெய் ரொம்ப உரியும் பொரிக்கும் போது. அதனால் கொஞ்சம் இறுக்கமாக, அதாவது ரொம்ப டைட்டாக இருந்தாலும் பூரி வந்து ஒரு மாதிரி ஹார்டாக வரும். அதனால் ரொம்ப இளக்கமாக இல்லாமல், அதே நேரம் ரொம்ப இறுக்கமாகவும் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டான மாவாக பிசையணும். தண்ணி ரொம்ப சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து அந்த கரெக்டான சாஃப்ட்னஸ் வர்றதுக்கு பார்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப இளக்கமாக இல்லை, அதே நேரம் ரொம்ப இறுக்கமாகவும் இல்லாமல் நல்லா அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வைங்க, இல்லாத பட்சத்தில் உடனே உருட்டலாம். ஆனால் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பொரிக்க போகிற நேரத்தில் ஒரு சின்ன உருண்ட அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி நான் உருட்டிக்க போகிறேன். யூஸ்வலாக சப்பாத்திக்கெலாம் வந்து சப்பாத்தி மாவு, அதாவது கோதுமை மாவு வச்சியே தான் நம்ம உருட்டுவோம். ஆனால் நான் வந்து பூரிக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவி தான் உருட்டுவேன். ஏன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அந்த மாவு வச்சு தேய்ச்சா அந்த மாவெல்லாம் எண்ணெயில் விழுந்து கரிஞ்சு அந்த எண்ணெயே ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் நேரத்திலே கறி மாதிரி ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் நான் எண்ணெய் வச்சியே தான் இதை உருட்டுறேன். நல்லா இந்த மாதிரி வட்டமாக உருட்டிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். பூரி பொரிக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது எண்ணெயோட டெம்பரேச்சர் தான். எண்ணெயில் சூடு கம்மியாக இருந்ததுன்னா, சூடு பத்தலைன்னா பூரி வந்து இந்த மாதிரி நல்லா பொங்கி வராது. நல்லா சூடாக இருக்கணும். அதே நேரம் ரொம்ப புகை வர அளவுக்கு சூடு இல்லாமல் நல்ல சூடு நச்சுன்னு இருக்கணும். இப்படி போட்டிங்கன்னா அது நீட்டாக இந்த மாதிரி பொங்கி வந்துடும். வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். மாவு கரெக்டான பக்குவத்தில் செஞ்சு கரெக்டான டெம்பரேச்சர் ஆயிலில் போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உப்புனாப்பில் பூரி ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நல்லா உள்ளே நல்லா முங்குற மாதிரி இறக்கி போடுங்க. இறக்கி போட்டிங்கன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு தட்டி விடணும்னு கூட வேண்டாம், தானே அந்த மாதிரி உப்பி வந்துடும். ஒருவேளை வரலைன்னா கொஞ்சம் கரண்டி வச்சு லேசாக அமுக்கி விடுங்க, அப்போ உப்பி வரும். இப்போ பூரி தயாராகிருச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்கணும். ஒரு பூரி போட்டுட்டு அடுத்த பூரி போடுறதுக்கு ஒரு 1/2 நிமிஷம் கேப் விட்டு போடுங்க. அப்போ தான் எண்ணெய் வந்து திரும்ப நல்லா சூடு வரும். இது பூரி மசாலா, காளான் மசாலா எது கூடனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.